எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு தமிழ் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ் வீடியோ போடுங்க, தமிழ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. நான் கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ தான், அதாவது என்னோட ஆஃபீஸ்லேயும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, வீட்டில் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், குளுத்தத்தியோன் பற்றி பேசியிருந்தீங்க, ஆனால் அதை நீங்கள் தமிழில் பேசியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் போட போகிறது வந்து ரைஸ் வாட்டர் வீடியோ. அதில் ரைஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், சாதாரண சாதம் வைக்கிறது தான். ஆனால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் வந்து பேசியிருப்பேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இங்கே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். குளுத்தத்தியோன் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு சீக்கக்காய் பொடியோ, ஒரு குளியல் பொடியோ, இல்லை முகம் கழுவுற பொடியோ, இல்லை குழந்தைகளுக்கான குளியல் பொடியோ, எது போட்டாலுமே எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இதனால் என்னுடைய சர்மம் வெள்ளையாகுமா, என்னுடைய கலர் இம்ப்ரூவ் ஆகுமா, எந்த பிரைடுனாலும் எனக்கு கல்யாணம், எனக்கு வந்து கலர் அதிகமாக வேணும், நான் எனக்கு பிரைட்டாக வேணும், என் ஸ்கின் ஒயிட்டாக வேணும், அன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வி. குழந்தை கருப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சி, குளுத்தத்தியோன் அப்படிங்கிறது என்ன, அதே போல் வந்து குளுத்தத்தியோன் ஏன் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். குளுத்தத்தியோன் வந்து ஒரு டீபிக்மெண்டைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலனினை வந்து நம்ம பிக்மெண்டைசிங் ஏஜென்ட்டுன்னு சொல்கிற மாதிரி, குளுத்தத்தியோன் வந்து ஒரு டீபிக்மெண்டைசிங் ஏஜென்ட். அதாவது நம்மளுக்கு நல்ல நிறம் வரத்துக்கும் நம்ம வெண்மையாக இருக்கிறதுக்கு வந்து குளுத்தத்தியோன் காரணம். குளுத்தத்தியோன் வந்து நம்மளுடைய லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு செக்ரேஷன் தான் அது, அதாவது ஒரு சுரபி தான் அந்த அந்த சுரபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் நம்ம உடம்புல தேவையான எல்லா சத்துக்களையும் உருவாக்குறதுக்கும், நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூவை பில்ட் பண்ணுறதுக்கும், உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் கழிவுகளை நீக்கிறதுக்கும், பல விதமான பிரச்சனைகள் ரிப்பேர்ஸ் அண்ட் ஸ்கின் செல்ஸில் இருக்கிற டேமேஜஸை சரி பண்ணுறதுக்கும் பயன்படுற ஒரு முக்கியமான ஒரு சுரபி தான். ஆனால் இந்த குளுத்தத்தியோனை நம்ம சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்க முடியும், அதாவது டேப்லெட்ஸ் வடிவத்தில் எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட் அப்படின்னு, அதாவது நிறத்தை வெண்மையாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு சப்ளிமெண்ட்டாக குளுத்தத்தியோனை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு மார்க்கெட்டிங் கேமிக் தான். என்னென்னா, நிறத்தை வெண்மையாக்குமான்னு சொல்லி கேட்டால் அதற்கு உதவி செய்யும், ஆனால் இது வந்து உண்மையிலுமே நம்ம உடம்புல நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கு. அந்த வேலைகள் தான் நம்மளோட ஸ்கின் ரினியூவல் ப்ராசஸ், டிஷ்யூ பில்டிங், நிறைய பிரச்சனைகளை உடம்புல சரி பண்ணுறதுக்கு இந்த சுரபி தேவை. அதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய சருமம் இயற்கையாகவே நல்லா மென்மெனுப்பாக நல்லா வரும். இது எப்பொழுதுமே நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாமே நீங்கி நம்ம டிஷ்யூஸு செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகி இருந்தாலே நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நம்மளுடைய முகம் பொலிவாகவும் வந்து ஒரு மினுமினுப்போடையும் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் தான். ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் இந்த வெள்ளை ஸ்கின் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸை இதை இப்படி பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க, அவ்வளோதான். அதுபடி குளுத்தத்தியோன் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அதே போல் குளுத்தத்தியோன சப்ளிமெண்ட்டாக தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை, இந்த இதை வந்து நம்ம வந்து அன்றாடம் சாப்பிட்ற காய்கறிகள் வகைகள்லேயே நம்ம வந்து இந்த குளுத்தத்தியோன் அளவை நம்மளுடைய உடம்புல அதிகரிக்க முடியும். அது மாதிரியாக இயற்கையாகவே நல்ல காய்கறிகளும் நல்ல சாப்பாடும் சாப்பிட்டுமே நம்மளோட உடம்புல அதிகமாக சுரக்க வச்சுக்கலாம். இது மூலியமாக நன்மைகள் தான் நடக்கும். ஸோ நம்ம இப்போ என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்ணும்னு பார்க்கலாமா, இந்த குளுத்தத்தியோனுடைய அளவை வந்து நம்மளோட உடம்புல அதிகரிக்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் வந்து வைட்டமின் சியும் வைட்டமின் ஈயும் அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை நீங்கள் சேர்த்துக்கணும். அது என்னென்ன உணவு வகைகள்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன், போல்ட்ரி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இது மீன் வகைகள், இது மூலியமாக இருக்கும். அதே போல் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், ஆரஞ்சு பழம், கொடைமிளகாய், நெல்லிக்காய், அப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த மாதிரியான விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பல வகைகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் வந்து ஆஸ்பராகஸ், பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ், கேல், இந்த மாதிரியான கீரை வகைகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் வந்து நம்ம உடம்புல வந்து குளுத்தத்தியோனுடைய சுரப்பி அதிகமாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கக்கூடிய வகைகள், அதாவது ப்ரான்ஸ், ஃபிஷ், சிக்கன், இந்த மாதிரியான உணவு வகைகள்லையுமே வந்து குளுத்தத்தியோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும். பொதுவாக குளுத்தத்தியோன் சல்ஃபர் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி வகைகள்லையும் பழ வகைகள்லையும் இது அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடுகு, கேல், இந்த பச்சை காய்கறிகள் வகைகள், இந்த மாதிரி ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கிரீன் டீ, ப்ராக்லி, காலிஃப்ளவர், அவகேடோ, இந்த மாதிரியான
உணவு வகைகள்லேயுமே இந்த குளுத்தோத்தியான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களில் அதிகமாக இருக்கும். ப்ரான்ஸ், ஃபிஷ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயுமே அதிகமாக இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இது மாதிரி இருக்க உணவுகளை நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு மீலில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட உடம்புல வந்து குளுத்தோத்தியானுடைய அளவு அதிகரிக்கும். இயற்கையாகவே உங்களுக்கு உங்களுடைய நிறம் மட்டும் இல்லை, உங்களுடைய உடலே மேம்படும் குளுத்தோத்தியான் அதிகமாக சுரக்கிறதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் தேவை. ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் அருந்தக்கூடாது, செகண்டரி லைஃப் ஸ்டைல் வீட்லேயே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் காரில் போகிறது, நட உட ஆக்டிவிட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லைஃப்பில் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்துட்டு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான உடலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் உள்ளிருந்தே அழகாக இருப்பீங்க. உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் இன்னும் பிரைட்டாக நேச்சுரலாக ஃப்ரம் இன்சைட் அவுட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே கீழே இன்ஃபோ பாரில் கொடுத்துருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டே பியூட்டிஃபுல். பை பை.